இப்போ காலையிலேருந்து என்ன வந்துருக்கு சும்மா அப்படி சும்மா கேட்டுக்கு நீங்கள். இப்போ காலையில் அவர் என்ன சொல்லியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, அவர் கடுமையான, இப்போ மற்ற காணொலி நீங்கள் பாருங்கள், ஒரு சாதாரண சிக்கல் உடையவர், திருமணமானவர், அதுக்கப்புறம் தனித்தேங்கிறாரு, ஒரு அநாத ஆசிரமம் சொல்லக்கூடிய இந்த பணக்கார பெண்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு குடிலில் வேலை பார்த்துட்ருக்காரு. ஒரு 60-70 முதியோர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு உணவு தயாரித்து கொடுக்குற வேலை, எங்கே தயாரித்து கொடுக்குறாங்க, இவர் போய் அந்த பொறுப்பாக அவன் செஞ்சுட்டு வர்றாரு. இப்படி இவர் பல்வேறு மனச்சிக்கல், பல்வேறு வகையான உடம்பை கெடுத்துக்கொள்ளுதல் இதெல்லாம் இருந்தவர். தானாகவே மனம் திருந்தி சாறை குடிக்கிற பழக்கம் இருக்குது, இறைச்சி சாப்பிட்ற பழக்கம் இருக்குது, அப்புறம் வந்து சாதாரண சாப்பிட்ற பழக்கம் இருக்குது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தானாகவே மனம் திருந்தி நாம் இந்த யோக முறையை கற்றுக்கலான்னு அவரே சிந்திச்சிட்ருக்கார். அதுவரை டச் ஃபோன் வாங்கி ஒரு 4 வருஷம் ஆனாலும் கூட, இந்த ஒரு 6-7 மாதத்துலாம் சில செய்திகள் வந்து காட்டி அவர் டக்குன்னு மாறிட்டு ஓடி வந்தார். இப்போ வறுமையில் தான் இருக்கார், பெரிய பணக்காரர் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நான் வந்து ஒரு 2 நாள் பயிற்சின்னு சொல்லியிருக்கேன், அதில் வந்து ஒரு 10,000 கட்டணும், கட்டிட்டு நீங்கள் வந்து என்னோட தங்குங்க, அப்புறம் உணவை பற்றி சொல்லித்தர்றேன் அப்படின்னு சொல்கிற முறையில் கூட அவர் கட்டுறது இப்போ தகுதி கிடையாது அவருக்கு. அப்போ அவருக்காக என்ன பண்ணணும், அதான் கேள்வி. அப்போ அவருக்காக நான் இறங்கி வரணும். ஏன்னா கற்றுக்கணும்னு சொல்லும் பொழுது எங்கள் பணம் தடையாக இருக்கக்கூடாது, கற்றுக்கணும்னு சொல்லுகின்ற பொழுது இங்கே பணம் தடையாக இருக்கும். நம்ம பணம் ஒரு பிரச்சனையே இல்லை, ஒரு சிறந்த மாணவரை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். அப்போ இவருக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டீங்கன்னா, காலையிலேருந்து மாலை வரைக்கும் நீரை மருந்தாக இருந்துங்க, காலையில் என்ன பண்ணிங்கன்னா 4-5 பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க, அவ்வளவுதான். வேணும்னா கொஞ்சம் ஒரு பொட்டுக்கல்லையோ ஒரு வேர்க்கல்லையோ சாப்பிட்டு முடிச்சுக்கோங்க. அப்புறம் அப்படியே 2 மணி நேரத்துக்கு ஒருக்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மறுபடியும் 4-5 பேரிச்சம்பழம் 2 பொட்டுக்களை சாப்பிட்டே போங்க, இப்படியே கொண்டு போங்க. சாயங்காலம் வருவீங்க, சாயங்காலம் 7-8 மணிக்கு போவீங்க, எடுத்து மயக்கம் கேட்க சோர்வே வராதுவே வராது. ஏன்னா 2 மணி நேரத்துக்கு ஒருக்க இனிப்பு போட்டே இருக்கிறனால அது இந்த பசி இழுத்துட்டே இருக்கும், பசி ருசி அடங்கிட்டே இருக்கும். ஏன்னா சுத்தம், நாம் சுத்தத்தை நோக்கி போகிறனால பெரிய உணவு நமக்கு தேவையில்லை, உணவு கேட்காது. பசி அடங்கிட்டாவே, ருசி அடங்கிட்டாவே, இந்த வயிற்று சொர்க்க ஜீரநீரை இழுக்கப்பட்டு சிறுகுடல் பெருங்குடல் போயிட்டாவே உடம்பு கேட்காது. இங்கே மண்ணத்தேனா கூட கேட்காதும் பொழுது பெருச்சிமன் போட்டுக்கள் சாப்பிட்டு கேட்கவே கேட்காது, அதுக்கு தேவையான அது கொடுத்தாச்சு. அப்போ அது கீழே போயிருமா, சாயங்காலம் ஒரு வேளை என்ன பண்ண, இவருக்கு சமையலே வேண்டாங்கிறார். அவருக்கு என்ன தினம் பண்ணோன்னா, அவளு கொஞ்சம் ஊற வைக்கிறீங்க, அவர் அவள் வந்து 4 கிலோ வாங்கி வச்சுக்கோங்க, எப்பவுமே வாங்கி வச்சுங்க, ஊற வச்சு. வெங்காயம் எப்பவுமே பெரிய வெங்காயம் வாங்கி வச்சுங்க, பெரிய வெங்காயம் ரொம்ப எளிமையான, பெரிய வெங்காயம் 2-3 கிலோ வாங்கி வச்சுங்க. அவரு பண்ணிக்கலாம், அது உங்கள் சொந்த விருப்பம், நான் வந்து பெரிய வெங்காயம் ரொம்ப எளிமையானது அவ்வளோதான். ஒரு 100 கிராம் அவள் எடுக்கிறீங்க, ஊற வைக்க 10 நிமிஷம் ஊற வைக்கிறீங்க, ஒரு பெரிய வெங்காயத்தை படி படி நடிக்குள்ளே போடுறீங்க, அப்புறம் ஒரு 10 கிராம் பொட்டுக்கல்லி போடுறீங்க, 10 கிராம் மிச்சர் போடுறீங்க, 10 கிராம் வேர்க்கல்லி போட்டு கலக்குங்க, வேணும்னு மிளகுத்தூள் போட்டுக்குங்க, போட்டு மிளகுத்தூள் ஏச சீரகம் உப்பு போட்டுங்க, எலுமிச்சி மரத்தை எப்போ நிறையா வாங்கி வச்சுக்கோங்க, அதில் அரை துண்டு புளிஞ்சு விட்ருங்க, சாப்பிட்றதுக்கு புளிப்பு கிளிப்பு கிளிப்பு எல்லாமே இருக்குது. வேணால் 2 திராட்சை தூள் திராட்சை வாங்கி வச்சுட்டிங்கன்னா 2-3 திராட்சை பேருக்கு போட்டுக்குங்க, உலர் திராட்சையும் எப்போ 1/2 கிலோ 1 கிலோ வாங்கி வச்சுக்கோங்க. அது அந்த சாப்பிட்றப்ப 2-3 போட்டிங்கன்னா இனிப்பு புளிப்பு காரம் எல்லாம் சேர்ந்துடும், வேலை முடிஞ்சு போச்சா. இப்படி செஞ்சுட்டே வாங்க, உடல் இருக்கிற எல்லா கழிவுகளும் போயிடும். இந்த நீரே வந்து மருந்தாக இருந்துகிட்டே இருக்கும். இப்போ வந்து 10 மணிக்கு ஒன்று பயிற்சி மணி சாப்பிட்டோம்னா ஒரு 2 மணி நேரம் தள்ளி போடும் பொழுது அந்த 2 மணி நேரத்தில் நீரே மருந்தாக அருந்தி இருக்கணும். தண்ணி தான், ஆமாம், 2 மணி நேரம் அருந்திட்டு அந்த தண்ணி எப்பயுமே 1-2 பாட்டில் இருக்கணும். எப்பயுமே வந்து 30 மில்லி தண்ணி 40 மில்லி தண்ணி வயிற்றில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். எப்பவுமே தண்ணி வைக்கிறது தெரியும், நீங்கள் கூட அப்பப்போ நீங்கள் நேரம் பயணத்து குடிச்சிக்க வேண்டியதுதான். 1/2 மணி நேரத்துக்கு வரைக்கும் 30 மணி அவ்வளோதான், வீடு குடிக்கிற மாதிரி அப்பப்போ 2 மணி நேரத்துக்கு வீடு குடிக்கிறான் பாருங்க, அதே டீ குடிக்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 1/2 மணி நேரத்துக்கு வரைக்கும் அப்பப்போ எடுத்து எப்பவுமே 1 லிட்டர் பாட்டில் இருந்துகிட்டே இருக்கணும். வயிற்றில் வந்து 1/2 மணி நேரத்துக்கு வரைக்கும் 40 ml உள்ளே போயிடணும். ஏன்னா கடுமையாக வெயில் அடைகிறப்போ அந்த தண்ணி சீத்து குறையாமல் பார்த்துக்கணும். கொஞ்சம் அதிகமாக போனாலும் தப்பு இல்லை, வெயில் அடைகிறப்போ கொஞ்சம் அதிகமாக குடிச்சிக்கலாம். அப்போ எப்பயுமே 1 லிட்டர் பாட்டில் இன்னொன்று ஃபுல்லில் இருக்கணும், ஒன்று காலையில் இருக்கணும். அப்பப்போ ஒன்று ஃபுல்லாக அங்கங்கே பிடிச்சிக்க வேண்டியதே, நீ ஒரு வழியில் பிடிச்சிக்க வேண்டியது, எங்கே நல்ல தண்ணி கிடைக்கிறது பிடிச்சிக்கோங்க. முடிச்ச அளவுக்கு ஆற்று தண்ணியை பயன்படுத்துங்க, ஃபில்டர் தண்ணியை பயன்படுத்துங்க, ஆர்வ வாட்டர் எங்கேயும் போட்டுற ஓசியில் போட்டுனா அதை பிடிச்சிக்கங்க. அங்கங்கே உங்கள் இதுலையெல்லாம் இருக்கும் இல்லையில, ஆர்வ வாட்டர்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, பிடிங்க பிடிச்சிக்கங்க, இல்லை கேன் தண்ணி பிடிச்சிக்கோங்க. கேன் தண்ணி இதெல்லாம் வந்து எல்லாம் பிடிச்சிக்கலாம், ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஆரம்பத்தை தொடங்குங்க, அதெல்லாம் பண்ணிக்கலாம் சரியா. இப்படி பண்ணி பண்ணி பாருங்கள், உடல் நன்கு சுத்தமாயிரும், நோயற்ற வாழ்வு வாழ்றதுக்கு எளிமையான முறை. மீண்டும் ஒரு முறை சந்திப்போம் சரியா. எளிய இப்போ திருப்பி உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டா, உங்களுக்கு காலையில் 10 மணிக்கு எழுந்திருக்கிறீங்க, அது வரைக்கும் தண்ணி குடிக்கிறீங்க, 2 பயிற்சிச்சோளம் போட்டுக்கிறீங்க, மறுபடியும் 2 மணிக்கு 2 பயிற்சிச்சோளம் போட்டு போட்டு இப்படி போட்டே வர்றீங்க. சாயங்காலம் ஒரு வேளை என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் அவள் கொஞ்சம் உரமிச்சு அவள் போட்டுக்கிறீங்க, ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்கிறீங்க, 2 பயிற்சிச்சோளம் திராட்சை போட்டுக்கிறீங்க, ஒரு 10 கிராம் பொட்டுக்கல்ல, 10 கிராம் மிச்சர், 10 கிராம் அவள், 10 கிராம் இந்த வேர்க்கோள் எல்லாம் சேர்ந்து ஒரு 100-150 கிராம் இருக்கலாம். சாப்பிட்டு முடிச்சுட்டுன்னா காலையில் பிடிக்கும் சரியா. இப்படி செய்யுங்க, ஆரோக்கியம் கிடைக்கும். விரைவில் வந்து இந்த அந்த சேலத்து பக்கம்
சேலத்துலேருந்து தள்ளி ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் தோட்டத்தை பாருங்கள், எதோ தோட்டத்தை பாருங்கள், மக்கள்கிட்ட போய் சொல்லுங்கள், நிச்சயமாக நல்லது நடக்கும். சரியா? நன்றி.